தென்காசி மாவட்டம் கடையம் அருகே இரண்டு சிறுமிகளுக்கு டெங்கு காய்ச்சல் உறுதியானதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் வீடு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பூச்சி மருந்து தெளிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வராஜிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், சொல்லுங்க, தென்காசி மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது? இதனை தடுப்பதற்கு அரசு சார்பில் ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாகவே டெங்கு காய்ச்சல் என்பது மிக வேகமாக பரவிக்கொண்டு வருகிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்டம் மானூர் பகுதியில் பள்ளி சிறுமிகளுக்கு டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பாலமட்ட அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் வீடு திரும்பினர். இந்நிலையில் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள புலனூர் பகுதியைச் சேர்ந்த லக்ஷயா ஹெபிசுபா ஆகிய இரண்டு சிறுமிகளுக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு காய்ச்சல் என்பது ஏற்பட்டுள்ளது. இதை அடுத்து இரண்டு சிறுமிகளும் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சோதனை செய்த போது அவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து இரண்டு சிறுமிகளும் திருநெல்வேலி உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தென்காசி மாவட்ட சுகாதார பணி துணை இயக்குநர் ரவிசங்கர் உத்தரவின் பேரில் கடையம் வட்டார பகுதியில் உள்ள சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் பணியாளர்கள் வந்து டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்று சுற்றுப்புற பகுதிகளிலும் பூச்சி மருந்துகளை தெளித்துக் கொண்டு வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் வந்து பொதுமக்களை நேரடியாக சென்று குடிநீரை வந்து நல்ல கொதிக்க வைத்து அதற்கு பிறகு பருக வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள். மேலும் பல்வேறு பகுதியில் வந்து டெங்கு காய்ச்சல் என்பது வேகமாக பரவி கொண்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இந்த டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவி வருவதன் காரணமாக அந்தந்த பகுதியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வராங்க. ஆனால் இந்த நிலையில் ஒரே கிராமத்தில் இருந்து இரண்டு சிறுமிகள் வந்து டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உள்ள இருப்பதால் அந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் வந்து மிகப்பெரிய பீதியில் வந்து அடைந்து உள்ளனர். தொடர்ந்து இதே போல பல்வேறு பகுதியிலும் இந்த காய்ச்சல் ஏனென்றால் மழைக்காலங்களில் அதிகமாக இந்த காய்ச்சல் பரவினாலும் தற்போது டெங்கு காய்ச்சலின் வந்து அதிகமாக பரவி வருவதன் காரணமாக பல்வேறு பகுதியில் இருந்து கிராம மக்கள் தங்கள் பீதியில் வந்து அடைந்துள்ளார்களுமா. ஆனால் தொடர்ந்து இது தொடர்பாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு பகுதிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் கிராம மக்களின் கோரிக்கை உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.